ஹைப்பர்லூப் அதிவிரைவு போக்குவரத்து திட்டம் குறித்து கிரண் சிங்காரம் கிருஷ்ணன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். வணக்கம். புனேலேருந்து மும்பை வரைக்கும் ஹைப்பர்லூப் ட்ரெயின் திட்டத்திற்காக சமீபத்தில் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. இந்த ஹைப்பர்லூப் அப்படின்னா என்ன? ஹைப்பர்லூப் வந்துட்டு ஒரு நெக்ஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஹைப்பர்லூப்ன்றது ஒரு பாட்னு சொல்லுவோம். அந்த பாட் வந்துட்டு மேக்னெட்டிக் லெவிடேஷனில் ஒரு வேக்யூம் டியூபுக்குள்ள ஒரு ரெண்டு பேரியர் இப்போ கரண்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் ஃபேஸ் பண்ணுறது நம்ம ஓவர் கம் பண்ண போகிறோம். என்னென்னா வேக்யூமில் ரன் ஆகிறதுனால நமக்கு ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. ஸோ இது ஈஸியாக கிளைட் ஆகும் உள்ள. இப்போ நம்ம ரோட்லலாம் ஃபேஸ் பண்ணுற ஒரு பேரியர் என்னென்னா ஃப்ரிக்ஷன். ஸோ இது வந்துட்டு ஃப்ரிக்ஷன் எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம லெவிடேஷன் யூஸ் பண்ணுறோம். ஒரு 45 இல்லை 50 mm ஃப்ரம் த கிரவுண்ட் அது லெவிடேட் ஆகி பறக்கும் அந்த வேக்யூம் டியூப்குள்ளே. ஸோ இது ஈஸியாக நம்ம ரொம்ப எனர்ஜி யூஸ் பண்ணாமலே வி குட் ரீச் 1200 km/h. இப்போ ஜப்பானில் வந்து காந்த ரயில் அப்படி இப்போ மிதந்துக்கிட்டு போகிறதா சொல்கிறாங்க இல்லையா? அது வந்து என்ன டெக்னாலஜியை பயன்படுத்துகிறாங்க? இப்போ இந்த ஹைப்பர் லூப்பில் வந்து பெரிய குழாய் மாதிரி இருக்கும், அந்த குழாய் உள்ளே அந்த ட்ரெயின் ஓடுங்களா? எஸ் கரெக்ட் சார். ஒரு குழாய் மாதிரி இருக்கும், அது வேக்யூமில் சீல் ஆயிருக்கும். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னா இப்போ ஜப்பான்லேயோ இல்லை ஜெர்மனிலேயோ சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஹைப்பர் லூப்பில் நம்ம யூஸ் பண்ணுறது பெர்மனெண்ட் மேக்னெட்டிக் லெவிடேஷன் சிஸ்டம். அது என்னன்னா ஹேல்பேக் அரேஸ்னு நம்ம கூப்பிடுவோம். அந்த ஹேல்பேக் அரேஸ் வந்துட்டு ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மேக்னெட்ஸ் வேற வேற பொலாரிட்டியில். ஸோ அது இந்த பொலாரிட்டினால வி ஆர் ஜென்ரேட்டிங் மோர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வித் வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் காஸ்ட். இப்போ ஒரு வேக்கம் டியூப் உள்ள வந்து ஒரு ட்ரெயின் போகுது அப்படிங்கிறீங்க. வேக்கம்னு வரும்பொழுது உள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின் அது உள்ள மட்டும் காத்து இருக்கும் இல்லையா? வேக்யூம் டியூப்புக்குள்ள நம்ம வந்துட்டு 0 atmospheric ப்ரெஷர் அச்சீவ் பண்ண முடியாது. 0.1 தான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா 0 அச்சீவ் பண்ணுறது நியர்லி இம்பாசிபிள். எவ்ரி 1 km ஆர் எவ்ரி 1 mile ஒரு வேக்யூம் சேம்பர் இருக்கும். அந்த வேக்யூம் சேம்பர் எல்லா காற்றையும் சக் பண்ணி வெளியே எடுத்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் அந்த பாடுக்குள்ள ஏர் கம்ப்ரெசர்ஸ் இருக்கும். நார்மல் நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் ஒரு மனுஷன் டிராவல் பண்ணுற ஒரு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் தான் ஏர் கண்டிஷனிங்கில் இருக்கும். அந்த ஏர் கண்டிஷனிங் ப்ரெஷரில் இருக்கிறதுனால மனுஷனுக்கு அந்த வெளியே இருக்கிற காற்றோட்டம் ஒன்றும் தெரிய வராது. ஒரு ஏரோப்ளைன் அளவு ஃபாஸ்ட்டாக போகலாம், கார் அளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் நமக்கு செலவு வந்துட்டு ஒரு ட்ரெயினோட எவ்வளோ செலவாகுமோ அதே செலவு தான் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு எனர்ஜி ரொம்ப கம்மியாக சப்ளை பண்ணுறோம் இந்த ட்ரெயினுக்கு. ஸோ உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா 350 km லாங்காக இருக்கிற ஒரு டிஸ்டன்ஸை நம்ம வந்துட்டு ஒரு 25 to 30 minutes கவர் பண்ண போகிறோம். நம்மளோட காஸ்ட் வந்துட்டு 500 to 800 rupees இருக்கும். இனிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காஸ்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குமே தவிர நம்மளோட ரன்னிங் காஸ்ட்டோ இல்லை மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டோ ரொம்ப கம்மி. ஏன்னா வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது பர்மனெண்ட் மேக்னெட் சிஸ்டம்ஸ். அந்த சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ்க்கு ரொம்ப செலவாகும். ஸோ அதனால நம்ம இது ஒரு புது கண்டுபிடிப்பாக கண்டுபிடிச்சி நம்ம இந்த பர்மனெண்ட் மேக்னெட் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த குழாய்க்கு உள்ள வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் இல்லையா? அந்த ஃபீல்டில் வந்து அந்த ட்ரெயின் வந்து கீழே அந்த குழாயை தேய்ச்சிட்டு போகாம மிதந்துக்கிட்டே போகும் அப்படிதானா சார்? ஒரு அலுமினியம் சப்ட்ராக் இருக்கும். அந்த அலுமினியம் சப்ட்ராக் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்சிஷனல் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். பேசிக் மொமெண்டம் கெயின் பண்ணுறதுக்காக நமக்கு ப்ரொபல்ஷன்ஸ் இருக்கும், எலக்ட்ரிக் மோட்டர் இருக்கும். அந்த எலக்ட்ரிக் மோட்டர் நம்மளை ஒரு 100 to 120 km கூட்டு போய் அந்த வீல்ஸ் எல்லாம் ரிட்ராக்ட் ஆகிடும். வீல்ஸ் ரிட்ராக்ட் ஆன உடனே அது லெவிடேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். எவ்வளோ ஹைட்டில் போகும்? ஹைட்னா நம்ம அந்த வேக்யூம் டியூப் வந்துட்டு ஒரு 3 meters இருக்கும்னு வச்சுக்கோம். நம்ம பாட் வந்துட்டு ஒரு 2.5 meters இருக்கும். 50 mm ஃப்ரம் த ட்ராக்லேருந்து லெவிடேட் ஆகும். 50 mm கிரவுண்ட்லேருந்து மிதக்கும். சரி, இதோடைய வேகம் வந்து எவ்வளோ வேகம் போகும்? 1200 km வரைக்கும் போகும். ஒரு தியரிட்டிக்கலாக சொல்கிறீங்களா இல்லை ப்ராக்டிக்கலாக எங்கேயும் செஞ்சு பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், இப்போ வரைக்கும் யாரும் எதுவும் செஞ்சு பார்த்ததில்லை. இப்போதைக்கு சின்ன ப்ரோட்டோடைப் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோட்டோடைப் ஒரு 300 km தான் போகும். ஆனால் நம்ம அதை ஸ்கேல் அப் பண்ணோன்னா ஒரு 30 meters லாங் பாட் பண்ணோன்னா அது 1200 ரீச் ஆகிற கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. இது தியரட்டிக்கலாக நம்ம ப்ரூவ் பண்ணது தான். நம்ம நிறைய காம்சால் சிமுலேஷன் அப்புறம் ஆன்சிஸ்லாம் சிமுலேஷன் பண்ணி தான் இந்த கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். இப்போ ஓவர் கூலிங்காக இருக்கும் பொழுது அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டே வந்து வளைவாக இருக்கக்கூடியது வந்து ஸ்கொயர் மாதிரி கூட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மாதிரியான ஒரு கூலிங் கிளைமேட் இந்த ட்ரெயினோடைய ஸ்பீடை அதோடைய இயக்கத்தை வந்து பாதிக்குமா? கண்டிப்பாக பாதிக்காது. ஏன்னா வந்துட்டு நம்ம எப்போவுமே இந்த வேக்யூம் டியூப்புக்குள்ளே 0.1 ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் ப்ரெஸ் நமக்கு இப்போ சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் அந்த ஜப்பானில் யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணால் க்ரையோஜினெக்ஸ்ன்னு எக்ஸ்டர்னலாக ஒரு கூலிங் சிஸ்டம் தேவைப்படுது. பட் இது கூலிங் சிஸ்டமே தேவைப்படாது. இப்போ சாதாரணமாக ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் ப்ளஸ் தண்டவாளம் இதெல்லாம் சேர்த்து போடுறோம் இல்லையா, இதுக்கு எவ்வளோ செலவாகுமோ இதில் இந்த ஹைப்பர் லூப் ட்ரெயின் சிஸ்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னா எந்த அளவுக்கு செலவாகும்? இனிஷியலாக நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இதுக்கு பண்ணணும்னா ஒரு 3 times நம்ம மெட்ரோவோட அதிகமாக செலவாகும். அபவ் கிரவுண்டும் இருக்கலாம், அண்டர் கிரவுண்டும் இருக்கலாம், தண்ணிக்குள்ளே கூட இருக்கலாம். பட் அது டிபெண்ட்ஸ் ஆன் த இப்போ கவர்மெண்ட் எப்படி நமக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களோ. இந்த இனிஷியேட்டிவ் எடுத்து நான் கொண்டு வரேன்றது அவங்களுக்கு பொறுத்த மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் ஸ்டெப் நம்ம எடுக்கலாம். இப்போ நீங்கள் திங்க் பண்ணக்கூடிய இந்த உங்களுடைய இந்த கான்செப்டுக்கும் அதாவது இந்த ஹைப்பர் லூப்
ட்ரெயின் சிஸ்டத்துக்கும் நம்ம நாட்டில் இப்போ செயல்படுத்தப்பட இருக்கக்கூடிய அந்த ஹைப்பர் லூப் செயல் திட்டத்துக்கும் எதுவும் வேறுபாடு உண்டா? டெக்னாலஜிக்கலாக ரொம்ப மைன்யூட்டாக இருக்கு, பட் ஆனால் அது எல்லாமே கான்செப்ட் வந்துட்டு ஹைப்பர் லூப்பு தான், மேக்னெட் லெவிடேஷன் அப்புறம் வேக்யூம் டியூப். ஆனால் டெக்னாலஜிக்கலாக அட்வான்சஸ் நிறைய இருக்குது, நம்ம வேறு சென்சர்ஸ் யூஸ் பண்ணுறோம், பிரேக்கிங் சிஸ்டம் வேறு, ஏன்னா 1200 கிலோமீட்டர் போகும்போது பிரேக்கிங் ரொம்ப முக்கியம், ஃபால்ட் டாலரன்ட் எடி கரண்ட் பிரேக்கிங்னு சொல்லுவோம் அதுக்கு. அப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற உள்ள எலக்ட்ரானிக் சிஸ்டம் வேறு, நம்ம யூஸ் பண்ணுறது லித்தியம் அயான் ஃபாஸ்பேட் பேட்டரி, வேறவங்க எல்லாம் ஹைப்பர் லூப் பண்ணுன்றது வேற ஒரு சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மைன்யூட் டிஃப்ரென்சஸ் இருக்குது அதுலேயே. இன்னும் வேற எதுவும் இதில் வந்து நீங்கள் என்ன டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இப்போதைக்கு வந்துட்டு நம்ம ப்ரோட்டோடைப் ஒரு பில்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதே பாட ஃபுல்லி ஸ்கேல் வருஷன்னா ஒரு 30 பேசஞ்சரை கூப்பிட்டு போகிற அளவுக்கு பெருசாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதை முன்னோக்கி தான் நம்ம இப்போதைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் சார். இதை யார் யார் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? 60 பேர் இருக்கோம் நம்ம டீமில், பிட்ஸ் பிலானி ஐஎம்ல இருந்தெல்லாம் சேர்த்து பெங்களூர்ல எல்லாரும் ஒன்னா கூடி உட்காந்து செஞ்சுட்டு இருக்கோம் சார். நீங்க எல்லாம் எப்படி ஒன்னா கூடுனீங்க? 2013ல இலான் மஸ்க்ன்றது தான் இந்த கான்செப்ட் கொண்டு வந்தாரு. 2013ல இருந்து அவர் இந்த ஒயிட் பேப்பர் எழுந்தார் ஹைப்பர் லூப்ன்றது. 2015ல ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கான்செப்ட் தெரிய வந்துச்சு, நம்மவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமேன்னு 2015ல நம்ம ஹைப்பர் லூப்புக்கு எழுதி போட்டோம். அப்போ அவங்க நம்ம ப்ராஜெக்ட் டிசைன் ரிப்போர்ட்டை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஸோ இது ஆனப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த பார்ட் பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய கம்பெனிஸ் எல்லாம் ஒன்றா கூடி நமக்கு ஃபண்ட் பண்ணி நம்ம இந்த ப்ரோட்டோடைப் பில்ட் பண்ணிடுறோம். உங்களுடைய திட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ சார்.